ஏய் நண்டே, நான் பள்ளிக்கூட படிக்க போறியா? கீழே இருங்க நண்டே, கீழே இருங்க. யார் யாரு இறங்க யாரு? தண்ணி குடிக்கிற குடிச்சுக்க, தண்ணி நல்ல தண்ணி. இன்னைக்கு எங்கிட்டு போறோம்? நேரா ஷார்ட்கட்ல போய் உள்ள போகணுங்க. ஏன் அந்த தண்ணி வேணாம், அந்த தண்ணியை குடிச்சிருக்கீங்க? இது அதை விட சுத்தமான தண்ணியா வர்றா? நீங்க கூட நல்ல தண்ணி அவராய் இப்போ நல்லா இருக்கு. ஆனா சும்மே சொல்ல போனா அப்படியே நல்லா பச்சை பச்சையும் தண்ணி இருக்கு, நல்லா இருக்குங்க. அழுக்கலாம இருக்குச்சு, குடிச்சுட்டு வாங்க முடியும். இன்னைக்கு மக்காச்சோள தோட்டத்துக்கு போகாம நேரம் அம்மாக்குள்ள போயாச்சு. ஏன்னா அங்க ஒண்ணும் இல்லை, நேரம் உள்ள போக வேண்டியதான். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேரு வைரம். இன்னைக்கு நம்ம அங்கிட்டு போகாம எங்கிட்டே வந்தாச்சுங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, அதுக்கு எங்கிட்டே வந்து காலங்கத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரம் முடிச்சு அங்க போவோம். இங்கிட்டு நல்லா கொடி கிடிக்கு, இன்னைக்கு ஒன்றும் பழைய கொடிக்கு விட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி வாங்க, நம்ம கட்ட கட கடன்னு ஆரம்பிப்போமா. இங்கே இருந்து தண்ணி அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி ஒரே வாரத்தில் அங்கே போயிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் குறைஞ்சிச்சு, வெயில் ரெண்டு நாள் தாங்க அடிச்சிச்சு. அதையும் ஒரு இந்த ஒரு வாரம் நல்லா வெயில் அடிக்காமல் இருந்துச்சு, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் போக போக வெயில் அடிக்குது, இன்றைக்கி வெயில் மண்டையை பழக்குது. கண்டுட்டி முட்டை போகுதுரே, திரும்பிக்கிட்டு வா. முட்டை போகுது தெளிவா, ஸ்கைபால் முட்டை போகுது, ஸ்கைபால் திரும்ப ஓடி. முட்டை திரும்ப திரும்பா, வெள்ள மண்டை வேணுமாடா, வெள்ள மண்டை வேணுமா? என்னடா வேணும் உனக்கு? வெள்ள மண்டையா முட்டாடா இருக்கு, திங்க மாட்டேன். என்னடா ஒரு நிறையா கொடுக்குறாத்திரம் ஒத்தையாக கொடுக்குறேன். வரி குதிர மகனே, நீ தின்றா முடியவா? கருவச்சி மகளே, அவங்களுக்குலாம் பேர் வேறு ரெடி பண்ணியாச்சு, பேர் வைக்கணும், சீக்கிரம் வச்சிருவான். கருவச்சி மகளே, உங்கள் பெருமையா பாரு, உங்கள் பெருமை எக்கு போடுவா, எக்கு போகிறதுல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கண்ணுமைக்கு. அப்படி நீ வேகமா போகிறா, எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கண்டுபிடிச்சிட்டே அதுவும் அந்த திருத்திருக்காண்டு நேராக போகிறாளே. எங்கே வராவ? பூ பறக்க தான் போறியா நேரம்? இதில் பூவை அம்பிட்டு ஊர்ந்து இன்னும் பூ நிறையா இருக்குங்க. பூ கீழே நிறையா கடை கிடக்கு, இன்னும் நிறையா கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு நெத்து இந்த வட்டம் விளைஞ்சால் விளையும். போயிடுச்சு போயிடுச்சு, பயப்பட பயப்பட, மயில் போயிடுச்சு, மயிலை பார்த்து பயந்துட்டாங்க. இதாக இருக்குது ஆண் மயில், இது ஒரு ஆண் மயில், இந்த அப்போ தான் பறக்க போகுது நினைக்கிறேன். நான் நிற்கிது இதை பார்த்து பயப்பட, அங்கேருந்து வெறிச்சு போட்டு நம்ம ஸ்கை ஃபால் அந்த ஆடு ஒத்தையாக தெரியுது, நிறையா இருந்துச்சு. இப்படிலாம் ஒன்று ஒன்று தான் இருக்குது. இதாக இருக்கா, இதான் சீம கருவையில், நாட்டு கருவையில் முட்டை விட்டுட்டு சீம கருவையில் சின்ன பிள்ளையிலே பிட்டிங்கி இப்படி போட்டோம்னா இந்த பாதையில் நடந்து வரும்போது எந்த முள் இருக்காது. இந்த ஓரத்தில் வளர்ந்தா வளர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவில் வளர்ந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் எந்திரிச்சு வந்துடும். சீம கருவில் மட்டும் முடிஞ்சிட்டா போது நாட்டு கருவில் கூட இதாக ஒன்று ஒன்று அங்கே நிறைஞ்சி எங்கேயும் பார்த்தேன். இதாக இருக்கா, இதை மட்டும் நாட்டு கருவில் மட்டும் ஏதோ ஆடு திண்டு மெண்டு அப்படியே வளர்ந்துருச்சு. ஒரு மாதத்துக்குள்ளே ஈரம் இருக்க வரைக்கும் வளர்ந்துடும். இது கொஞ்சம் தூரம் வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா ஒரு நான் 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே இப்படி இருக்கும். 10 வருஷம் வரைக்கும் நாட்டு கருவில் மட்டும் நல்லா வளர்ந்துடும், சீம்ப கருவில் மட்டும் ஒரு வருஷம் வரும். எப்படி மரமாக வளர்ந்துச்சு பார்த்தியா? அதுக்குள்ளே பூச்சே காக்கா பூச்சி, என்ன சோகமாக இருக்கேன் பூச்சி, எப்போ பார்த்தா தூக்கத்திலே இருக்க முள்ளி கொஞ்சம் இங்கே ஒன்று வருவார். ஸ்கைஃபாலுக்கு அடுத்தமாக நல்லா போதையிலே இருக்குது, போதாக்காரி போதையிலே திரு கண்ணெல்லாம் தூக்கத்திலே திரும்பிப்பா. காலகாலத்தில் ஒரு தூக்கத்தை போடாமல் வரமாட்டா. நேரம் அப்படியே வடக்கு தாங்க போகணும். இதை தாண்டி போயிட்டு வந்து மதியத்துக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட்டை போடணும். காலையில் எங்கேனே இருந்தோம்னா பொழுது போகாதுங்க, அப்படி நேராக போக வேண்டிதான். நீங்கள் மர மரத்துக்கு ஒரு நெத்து தான் பறக்கிறாங்க, தவிர மேய மாட்டாங்க. ஏன்னா விட்டே நல்லா பூ பறக்கிற போல பூ நிறையா இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது. ஆனால் ரொம்ப பறக்க மாட்டாங்க, முதல்ல நிறையா பறக்குவீங்க, பிறக்கவே மாட்டேன்றீங்களே. என்ன வேணாமா பூவு, இந்த பிறக்கிறவர் எப்படி அழகாக பிறக்கிறவர் அப்படி பிறக்கணும். ஜெய் கருவச்சி காய்ஸ், கருவச்சிக்கா கொம்ப பாரு அழகாக இருக்கா, ஆனால் வளராமல் போயிட்டா உங்கள் மம்மி மாதிரியே ஆகிட்டா. நீ என்னடா கச்சாமானே, என்னடா இந்த பழுன்பாக ஊமையாக இருக்க, கத்தவே மாட்டேன்றாங்க, பிறந்துலேருந்து கத்துனா. அப்போ நீ எங்கே பிறந்த தெரியுமா? இந்த இருக்க ஒரு முள், இந்த முள் இல்லை, இந்த அந்த முள்ளில் பிறந்த, அங்கே தாண்டி பிறந்த, உன் இடம் தாண்டி இருந்தால் அந்த முள்ளெலாம் படுத்தா கத்துனோம். வயக்கட்டில் மேய்ச்சிட்டு வர்றேன் பழுனு அப்படியே ரொம்ப வந்தோடனே படுத்துட்டா, நாங்கள் உட்காந்து அப்போ தான் 2 வாய் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடான்னு கத்துனாளா அப்படி சாப்பாடு வச்சுட்டு குடு ஒடி அந்த வந்து பார்க்குறேன், போய் இவ்வளோ தலைப்பட்டு வெளியே வந்து நிற்கி. அப்புறம் பிடிச்சி இழுக்கு முழுக்க குட்டி நல்லா வளர்த்துருந்தா பிடிச்சி ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அந்த இடத்தாங்க அப்படியே பிடிச்சி 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 இழுத்து அப்படியோ அப்போ கத்துனதாங்க. அவள் கத்தாமலே இருந்தாங்க, நைட்டாக கத்துறா அப்பப்போ கத்துறா, கத்த மாட்டேன்ட்டா. பால் கூடி நல்லா பால் பசிக்கும் போது பாலை கொடுத்துருவாங்க அம்மா, அப்படி பேசா கம்முன்னு படுத்துருவா, கத்தவே மாட்டா. மற்றதெல்லாம் கத்து, இந்த கருவச்சி போக தற்கால தான் வரதுக்கு முன்னாடி வெள்ளையா இருக்கலாம். அவள் மோசமாக கத்துவா, இப்போ மொத்தம் கத்தாமல் ஊமையாக இருந்தா, இப்போதான் லைட்டாக அப்பப்போ கத்துறாங்க, 2 மாதமாக கத்தாமல் இருந்தாங்க பிறந்ததுலேருந்து. இந்த வருஷம் தாங்க வெயில் காலத்தில் நான் ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் முடி பறிக்கலை, அதாவது முடி வெட்டலை. காரணம் என்னென்னா அந்த வட்டம் அந்தளவுக்கு முடி இல்லை. அதே போக மாசி பங்குனியில் கொஞ்சம் நைட்டு பனி விழுந்துச்சு, நான் வெளியவே கட்டி போட்டிருந்தேன்னா அதனால் ரொம்ப குளிரில் நடுங்கினாயே, காய்ச்சல் கீச்சா வந்துடும்னு நல்லா முடி வெட்டாமலே விட்டேன். அதுபோக முடி ரொம்ப வளரலை, நம்ம ரெட்டை செடி கூட வளர்ந்து நினச்சே வளரலை, ஊமைச்சிக்கு வளரலை. காரணம் என்னென்னா அந்த வட்டம் ஏகப்பட்ட மரம் அந்த மழை டயத்தில் அப்பப்போ ஈபிக்காரங்க அந்த தெருவில் வைர ஒருசன வேப்ப மரத்தில் வெட்டினாங்க, அதில் வளைச்சி பிடிச்சி தொடர்ந்து ஒரு 1 வாரம் 1.5 வாரம் வேப்பங்களை திங்க விட்டேன். சாயந்தரம் காலையில் அப்படி 2 நேரம் மேட்சில் வர முடி இப்படியே, காலையில் 5 மணிக்கு ஒரு கட்டு தண்ணி விட்டுருது, வீட்டுக்கு மேட்சை முடிஞ்சுன்னு சாயந்தரம் 5 கட்டு சரி 1 கட்டு அப்படியே திங்க விட்டு 1.5 வாரம் திங்க விட்டேன். முடி எதுவுமே வரல, புழு பூச்சி எதுவுமே இல்லை. இந்த ஸ்கைபாலோட 2 மகளுக்கு தான் இப்போ பிறந்தாளுக்குள்ள அந்த கொஞ்சம் அந்த இதாளுங்க, அவளுக்கு தான் கொஞ்சம்
பூச்சினால முடி கொஞ்சம் சொரட்ட சொட்டை ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவளுக்கு மட்டும் தான் டிவாமிங் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், மற்றதுக்கெல்லாம் வேப்பங்களே கட்டி நல்லா ஆயிடுச்சுங்க. அந்த விட்ட முடி பறக்கல, அடுத்த விட்டம் பார்த்துக்கிருவோம். ஏன்னா வெளியிலே போட்டோம் அந்த வருஷம், போன வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷம் வெளியில் போடணும். நல்லா வேப்பங்குலை எங்கேயாவது கிடச்சுனா உங்கள் தோட்டத்தில் சரி, எங்கேயாவது வெட்டி போடுறது கிடச்சனா சின்னதுலேருந்தே கட்டிருங்க. தான் இந்த வருஷம் கரெக்டாக 1.5 வயசில் யாரை கடிச்சினா அப்பயே குடி, நான் 1.5 வயசா பிறந்த குட்டி, 15 நாள் குட்டியிலே நான் கட்டி, சும்மா இளங்குலையை கட்டி முத்துணுங்குலையை கட்டிடுவேன். அப்படியே கடிப்பழகு போடு, உங்களுக்கு அந்த முடி சைனிங் எல்லாம் கரெக்டாக தெரியுதா? மைக்கில் பார்த்துட்டு வேணா வேப்பங்குலைக்கு பேர் போனவே நல்லா கடிப்பான். முத்துணுங்குலைனா விட மாட்டேன், எந்த குழந்தையும் எக்கு போட்டு நல்லா கடிப்பேன். சின்ன பிள்ளையிலே வேப்பங்குலை கிடச்சா யோசிக்காமல் கொடுங்க. வெள்ளாட்டை பொறுத்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டி நல்லா சின்ன பிள்ளையிலே அந்த பால் குடிக்கிறக்கும் அந்த வேப்பங்குலை திங்கிருக்கும். அப்படி குட்டி பாலுக்கு மட்டும் அவள் உடம்புக்கு போய் குட்டி வளர ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி வவுத்துக்குள்ளே இருக்க கீழ் பூச்சியே போயிடும் பால், குட்டி தீராது, முடி சொரட சொட்டியாக நிற்கும். நான் அந்த குட்டியில் கட்டுறேன் பாரு, இப்போ கூட சைனிங் ஆகிட்டா நம்ம கச்சா மகை யாருக்கலாம் ஸ்கை பால் மகை பார்த்தா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வேறு வீடியோ. அப்படி கொஞ்சம் சொரட சொட்டியாக இருந்துச்சு, இப்போ வேப்பங்களே மறுபடியும் கட்டிக்கிருக்கீங்க. வீலுக்கு மட்டும் பெசலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு 10 ஆண்டுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. இந்த இவளோட அக்கா அந்த வர வருவேன், இவன் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப மோசமாக இருந்தா முடியல உதிர்ந்துச்சுங்க, உந்து சைனிங் ஆகிட்டு நம்ம பூச்சி எனக்கு வர போகிறா. நான் வடக்கு மாட்டி ராமசாமி இருக்க மாட்டேன், நான் திம்பியான் இவன் பிறந்தலேருந்து இவங்க அம்மா மாதிரி நல்லா வேப்பங்களை அவ்வளவு நான் கொடுக்கல, கொடுக்கலாட்டி கூட கரெக்டாக அப்படியே எப்படி சொல்ல அவங்க அம்மா மாதிரி நொங்க நொறுக்க எல்லாத்தையும் கடிப்பாங்க. செந்தட்டி இருந்து எல்லாத்தையும் கடிச்சு பழகிட்டாங்க, அதனால தான் அவன் நல்லா கொஞ்சம் ரப்பாயிட்டேன். அதே போல் நம்ம எட்டையவர ஆடுகளுக்கு பிறந்த குட்டியிலேருந்து கொடுத்துட்டேன் வேப்பங்குலையை, அது மற்ற ஆடு திங்கிறத பார்த்து குட்டிக்கு வந்தெல்லாம் கடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் பார்த்தா யோசித்தா அப்புறம் அடிச்சு பசியில் திண்டு பழகிட்டா தாயி. ஆனால் இவங்க பிறந்துலேருந்து யோசிக்கவே இல்லை, அடிச்சு காலி வந்துட்டாங்க. சின்னதுலேயே கொடுத்துட்டேன், அந்த முடி கிடி எதுவுமே வரல, ரொம்ப முடியும் பெருக்காமல் இருந்துச்சு. அடுத்த தடவை ரொம்ப பெருச்சுன்னா அந்த தொடக்கி பின்னாடி மட்டும் லைட்டாக முடியை மட்டும் கட் பண்ணி கரெக்டாக ரொம்ப வளரடா மட்டும் பண்ணணும். இப்போலாம் ரொம்ப மோசமாக இருந்தாங்க, இப்போ தான் முடி வேறு கழியுது. இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, சோத்து கத்தாழை, பெட்டர் பெட்டர் மெடிசன். சோத்து கத்தாழையை ரெண்டு அளந்து சரி பொழந்து அப்படியே தடை விட்டோம்னா கொஞ்சம் முடி நல்லா அந்த ஊதுறதுலாம் திருப்பி நல்லா தழுக்குது. அதை தான் அந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சும்மா 2 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பா ஒரு 1 வீக் கழிச்சு எப்படி இருக்குது மாதிரி நாட்டுக்காரலாம் கிடச்சா போதும். டைனோசருக்கு உங்கள் மம்மி எல்லாத்துக்கும் நல்லா பிள்ளை பேரம் பற்றியெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் திண்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த நாட்டுக்காரலையை மட்டும் கிடச்சா போதும், இடி மின்னல் மழை எது பார்த்தாலும் பார்த்துக்கிடுவான். இந்த இலைன்னா ருசி, ஏன்னா அந்த ஏரியாவில் அவ்வளோ இருக்கா என்னான்னு தெரிலங்க. டைனோசர் இந்த இலை பார்த்தானா போய் இதுவே தின்ட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக மேய்வா, அது வரைக்கும் வரும் பிள்ளையா பிடித்தாக்கா சேர்ந்துருக்காங்க. மற்றது இதை திண்டுட்டு தான் மற்ற மன பசங்க வரும் அந்த இதுவே ஆவாங்க. இந்த ஒருத்தர் அப்படியும் பார்ப்பாங்க போயிடுவாங்க. யாருனாண்டா பயபல்ல, இவங்க எல்லாம் வளரல, எக்கு போட்டுறாங்க, வளர்ந்து எக்கு போட்டுறாங்க. அவன் எக்கு போட மாட்டாங்க, இந்த மைக்கெல்லாம் இப்படி தான் போகிறேன்னா அவன் படித்தா எக்கு போடுவான், அவ்வளோதான். அவளுக்கே எட்டெல்லாம் பயபலிக்க எந்த பாரு இதோ எக்கு போட்டாங்க, ஓட்டாங்க ஓட்டாங்க அங்கே வருவாங்க. இங்கிட்ட எங்கிட்ட ஒருத்தர் போட்டு வெள்ள மாட்டேன் வெள்ள மாட்டேன். நம்ம சின்ன பழைய சின்ன அமைச்சிருந்தேன் அவரு அப்படியே அச்சசல மாறாமல் முகம் வா அந்த வாய்ஸு உடை நடை எல்லாமே அப்படித்தாங்க இருக்கேன். சின்னவன் பழைய சின்னவன் ரொம்ப அமைதியான டைப்புங்க. அவன் சொன்னுவாடி கேட்பேன் அதே மாதிரிப்பான். மைக்கில் அப்படித்தாங்க ரொம்ப நல்லவன், நம்ம வெள்ளை மண்டையும் நல்லவன் தான், எல்லாம் அதில் கரெக்டானவங்க. அம்மா கன்னிக்குட்டியும் நல்லா கொஞ்சம் பை நல்லா இறக்கிட்டா, பகுரு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. என்னைக்குன்னு சரியாக தெரில, என்னைக்கு ஈண்டாலும் நல்லபடியாக ஈண்டா மட்டும் போதும். அதே போல் நம்ம டைனோசரும் நல்லா ஏற்கனவே பகுரு இறங்கிருச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா பையும் இறக்கிருக்கா. அப்பப்போ இவ்வளோ நல்லா ஏண்டுட்டா ஒன்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதுங்க. பாருங்கள் மான் கொம்பை வச்சு அந்த சீவிரேண்டு அந்த பட்டையெல்லாம் உரிக்கும் போது கொப்பம் உடச்சுட்ருச்சு. இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரத்தில் வேளா மரண்டவங்க எங்கள் ஏரியாவில், அது ஒரு சில பேர் விழா மரம் நினைக்கிறேன். இது நாட்டுக்கருவில் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான், ஆனால் இதை விட இதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஆனால் இது வளர்கிறது கஷ்டம், விடிய விடிய வளருங்க. இதோட நெத்து இதுக்கு ஒரு நெத்து வருன்றாங்க, அந்த இதோட பூ பார்த்துருக்கேன், நெத்து இது வரைக்கும் விளைஞ்சது நான் பார்த்தே இல்லைங்க. நல்லா இருக்குது, சத்தானதுன்றாங்க. வடநாட்டில் அதிகமாக இதாக வளையுதுன்றாங்க. ஆனால் இங்கே நம்ம ஏரியாவில் நானும் பார்த்துருக்கேன் ஒரு மரத்தை இருக்குன்னு சொல்லியிருப்பேன், நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன் இன்னும் பிள்ளை ஒரு பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஒரு மரம் இருக்குது இன்னும் வளரவே மாட்டேங்குது. ஒரு 2 மரம் இருந்துச்சு, 2-3 மரம் இருந்துச்சு. ஒரு மரம் இடி விழுந்து போச்சு, ஒரு மரம் என்ன ஆச்சு பட்டு போச்சு, மழை வெயில் காலத்தை பஞ்சல் செத்து போச்சு. ஒரு மரம் மட்டும் தான் அந்த உயிரோடு நிற்கிது. இந்த பக்கம் நிறையா இருக்குது, ஆனால் சின்ன சின்னதாக அது அவ்வளோ தான் இருக்குது. மான் வந்து சொட்டக்கில் ஒரே கொப்பம் உடச்சி விட்டுருச்சுங்க. பரவாயில்ல, மான் கொம்பு ஸ்ட்ராங்குப்பா, ரொம்ப பாவம் இதாக இருக்குது, கூர்மையாக இருக்குங்க. ஏ கவனம் கச்சா மானேன்டா, இந்த இதுவாங்க உங்களுக்கு பேசலாம். ஒரு இடம் பார்த்துட்டு தான் இருக்கு, இருந்த வரைக்கும் சண்டை ஓட்டுக்கு தான் எனக்கு ஒன்று குர்றா குர்றாண்ட தம்பி பார்த்துக்கா பாரு, வண்டாம பாரு. ஏன்னா சின்ன பையனை கொடுக்கலாம் பார்க்குறேன், நீ பெரிய ஆள்ரா, வயசாயிடுச்சு. வரு எக்கு போடு, எக்கு போட்டு திறம்ப திண்டுக்க, எக்கு போடுத்துக்க வர, வந்தாங்க வரு. எத்தனை பேர் வந்தாங்க வரு, சுற்றி வான்னு கூப்பிட்டுனே வந்துடுறாங்க. இந்த இரு வர, ஒரு கையை பிடிச்சிக்கா விட மாட்டேன்றா, இரு வர வர. இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கிற உங்களுக்காக ஒரு கொப்பு ஒரு இலையை கொடுக்கலாட்டி விட மாட்டேன்றான் அப்பா நம்மளா. தா 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 தா, அப்படியா அப்படியா அப்படியா, தா 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 தா, அங்கிட்டு பாரு திரும்பிப்பாரு, அங்கிட்டு திரும்பிப்பாரு. இதை தின்றாங்க ஒரு மாட்டேன் அம்பத்தியா, தின்ன விட மாட்டேன்ற சின்ன வாண்டெல்லாம், நீ அங்கிட்டு போய் தின்றா. வேணா வேணாம் மாடா, ஏ கச்சா மானே
பூ பறக்கிறியா, பிறக்க நல்லா பறக்கு. இவங்களே இலையை தீங்கிட்டோம். திரிசா கிட்ட வர மாட்டான். காரணம் என்னண்டா, அவளை முட்டி விடுவாங்க, சனியாக இருக்கண்டா, அதில் கரெக்டாக இருக்கா. இந்தா திரிசா இந்த ஒரு இலை திம்பியா, அதுவே யோசிச்சு திம்பியா. ஏ, உனக்கு கொடுத்தல, இங்கேதான் சண்டை போடுறேன். பாரு, மாத்துக்கட்டில் நம்ம சின்ன வளர்ச்சி மக ஊமச்சி மக எல்லாம் கத்திக்கிருக்காளுங்க. காரணம் என்னன்னா, இந்த தூரத்தில் எங்கிட்டு இந்த மொசை பிடிக்கிறவங்க வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொசை பிடிக்கிறாங்களா, பண்ணி விரட்டுறாங்களான்னு தெரில. அது நாய் வச்சுருக்காங்க அந்த ராஜபல நாயகனக்கா, அதை பார்த்து பயப்படுறாங்க. இருந்தாலும் வெளி நடமாட்டம் இருக்காங்க, நம்மளும் ஆடை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறனாங்க. ஏன்னா இப்போ நான் ஊர்த்தே தான் அந்த ஏரியாவில் கம்மாயில் இருக்கேன். இப்போ வேற ஆள் இன்னொரு ஆள் தள்ளி இருக்கார். கொஞ்சம் கிடமாட்டுக்காரங்க இனிமேல் தான் வருவாங்க. எதுக்கும் நம்மளும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா குட்டி கத்துதுன்னா உஷாராக தாங்க இருக்கணும். ஏன்னா ஆடி மாதம் வருது, அதுபோக புரட்டாசி பொங்கல், அதுபோக தீபாவளி டைம், பக்ரீத் டைம், இந்த மாதிரி டயத்தில் ரோட்டோரத்தில் இந்த மாதிரி முள் இருக்கிற இடத்துல அதிகமாக தனியாக ஆடு மேய்ச்சோம்னா, ஏன்னா இது எங்கள் ஏரியா சுற்றுப்பட்ட ஏரியாலாம் அதிகமாக அந்த கரெக்டாக அந்த தீபாவளி டைம்லாம் ஆடு கரெக்டாக திருடு ஒரு கும்பலே இருக்கும். உஷாராக தாங்க இருக்கணும். நானும் அதுக்கு தான் அந்த முள் செயல் அதிகமாக அந்த பக்கம் வரமாட்டேன். எங்கிட்டு வரோம் கூட அங்கிட்டு தான் எழுத்துக்கு வந்துருது பயவலைக்கு. ஏ கருவாச்சி, நல்லா இருந்த மொசலை தள்ளி விட்டா உள்ளே ஓடி போச்சு. ஒரு மொசை பம்பிக்கிட்டே இருந்துச்சு உள்ளே இருக்கு. நல்ல பெரிய மொசை உள்ளே இருக்கா, உங்களுக்கு தெரியுதா? ஆஹா, ஓடி போச்சா? இந்த வர எங்கிட்டு ஓடி போயிட்டியா? அதுக்குள்ளே பூந்து போயிட்டியா? பாருங்க, ஓடி போச்சுங்க. நண்டு நண்டு என்ன பண்ணுறாங்க, போய் தனியாக நண்டு கோலங்காய் திண்டுக்கிறியா? கோலங்காய் ஒன்றுன்னு இருக்குது, ஆனால் எல்லாம் உச்சிக்கு போயிடுச்சு. வரி குதிரை இன்னும் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கியா? ஏ ஆத்தே, இல்லை அவள் ஏற்கனவே ஓடி கிடக்காடா, என்னென்ன மேஞ்சிட்டு பழகிட்டே தண்ணி குடிச்சு பழகிட்டு இருந்து பால் குடிச்சு அவளை போட்டு உசுறு எடுக்கிறாடா. அவர் ஓடி எலும்பு துருமாயிட்டான் மட்ட செயலாளர். இங்கிட்டே தொடர்ந்து நிற்கிறதுனால பொழுது போர் அடிச்சுக்கிருக்கு பசங்களுக்கு. வயக்காடு கிளம்பிட்டாங்க பார்த்தியா, ரொம்ப நாள் ஆச்சு. போய் பார்ப்போம் வயக்காடு எப்படி இருக்குன்னு. எந்த லட்சணத்தில் இருக்குதுல, ஏன்னா பூவெல்லாம் நேரம் காத்தடிக்கிறா, உதிர ஆரம்பிச்சிரு கோரப்புல். இருந்தாலும் ரெண்டு மூணு நண்டு கால் புல் இருந்தால் திம்பாங்க. நேராக போகிறான் எங்கிட்டு போகிறீங்க, தண்ணி குடிக்க போகிறீங்களா? ஊர்நில போய் தண்ணி வர. ஆமாம், தண்ணி வர எங்களுக்கு விடலையோ. தண்ணி எம்புட்டி குறைஞ்சி வச்சு, எம்புட்டு இருந்துச்சு, இன்னும் குறைஞ்சி வச்சு, இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியல. வா ஓடியா, வா வா வா, தண்ணி குடிக்க குடிச்சு ஓடியா. வா இந்த தண்ணி யாருக்கு வேணாமா வர, அங்கிட்டு போகிறீங்க, கோச்சு கேட்டா போகிறீங்க இங்கே வேணா. அப்படியே அப்படியே ஓடியா, வா வா, தண்ணியை குடிச்சா அப்புறம் போவோம், வாய்க்காடு போவோம், போங்க. தண்ணி நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, பார்க்கும்போதே தெரிகிறது. பொறுமையாக போகடா, தண்ணி எங்கேயும் போயிடாது. இந்த தண்ணி யாருக்கு வேணாமா, இதில் இறங்க மாட்டாங்க, கால் செகுதி பிடிக்கிறது சுற்றி போகிறாங்க. அவர் பொண்ணு, தண்ணி வேணாமா? நேற்று கால் மாட்டின மாதிரி இன்றைக்கி கால் மாட்ட போகுது. நான் தண்ணியே வேணாமா வர்றா, தண்ணி வேணான்ட்டு போகிறீங்க, காலையிலேருந்து தண்ணி குடிக்கலடே, டீல் அடிக்காதனால தண்ணி வேணான்றாங்களோ. சில பேர் தான் குடிக்கிறாங்க, சில பேர் குடிக்க பாதி பேர் பரவாயில்ல, சின்னவானு குடிக்குது. பெருசெல்லாம் கிளம்பிட்டாங்க, நேராக வாய்க்காடுக்கு தாங்க போகணும், நேராக அந்த முள்ளுக்கு தாங்க போகணும். நெத்து வேறு எம்புட்டி கிடக்கும் தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். எதாச்சும் நெத்து நிறையா இருக்கும் போல். எல்லோரும் வந்துட்டீங்களா? என்ன யார் வரல? அப்படியே தா 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 பூச்சை ஆத்து நண்டு பால் ஒரு கருவச்சி போல. ஆத்தே 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 விட்டு பார்ப்பறாங்க, ஆத்தே ஆத்தே ஓட்டது போரு. ஏ உசேன் போல் தோத்து போய் போகலாம், இந்த பக்கத்தில் வரும். ஹா ஹா, ஒருமே போ. உள்ளே நெத்தை பாருங்க, நிறையா இருக்குது. ஆனால் பசங்க வேற பக்கம் ஓடி போயிட்டாங்க. போதும், இந்த அளவுக்கு இருக்குது நெத்து. வரும்போது ஒரு ரவுண்டு தின்ன விட்டால் போதும், கண்டிப்பாக திம்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு ரேரு நெத்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. எங்கிட்டு போயிட்டாங்க தெரியலையே. பாருங்க, அது கரெக்டாக திங்கிற அளவுக்கு சின்ன குறைய வளர்ந்துருக்குங்க. இந்த இதில் இதை தாண்டி, இந்த சோளத்தை தாண்டி நம்ம போனோம்னா அங்கிட்டு தான் அதிகமாக குறைப்புள் பூ பூத்துருந்துச்சு. போய் அங்கிட்டு போயிட்டு ஏதாவது ரவுண்டு இருந்தால் பார்ப்போம், இல்லட்டுனா வரும்போது இங்கிட்டு விட்டுக்குருவோம். அங்கே இங்கே போகிறேன், நேராக சோளத்துக்கு போகிறேன், சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்குது. இதுவா, உனக்கு எங்கிட்ட தண்ணி இருக்குது, அங்கிட்டு போய் எங்கிட்ட புள்ளு கிடக்கு, அதை விட்டுட்டு இங்கிட்ட தான் வரங்களா. பாருங்க, சின்ன வாட்டெலாம் ஓடி பிடிச்சி அடிக்கிறீங்க. இருக்கி பாட்டி அதை விட பாரு 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 ஜாஜா சேட்டே பாரு, ஓடி பிடிச்சி கிணத்த கிணத்த சுற்றி சுற்றி வராங்க. என்னடா பண்ணுறீங்க ஏ இருக்கி பாண்டி, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க வயசாக இழந்தா இருக்குள்ளடா, இப்படி ஓடி பிடிச்சி அடிக்க பாரு பாரு சேட்டே பாரு. இங்கே இந்த சல்லா இது மக்காச்சோளத்தை விட்டானே கொழுப்பு ஓடி போச்சு. ஹா ஹா, ஏ மேயிறது எல்லாத்தையும் வாட்டி விட்டுறத. ஹா ஹா, இட்டு வா இட்டு வா. ஹா ஏ கருவச்சி மலை வர்றா வர, கையோட தூர் தூரம் இருக்குது, நல்லா கெடா குட்டியாக வரட்டா. இப்படி ஓடி ஓடி கடா குட்டி, இதனால தான் மேட்ச் அதுக்கு அதிகமாக ஓடி வர மாட்டாங்க. இப்படி ஓடி ஓடிச்சுன்னா கடா குட்டி வெயிட் குறையும். அதனால சில பேர் பத்து தாயடு வச்சுருக்குங்க, கரெக்டாக வீட்டிலே போட்டு மூணு மாதத்துல அந்த சின்ன வாண்டுக பொட்டைக்குட்டி கடா குட்டியில் அப்படியே மாற்றிடுவாங்க மூணு மாதத்தில். ஏன்னா அப்படி ஓடிச்சுன்னா வெயிட் குறையும்ல கண்டிப்பாக, எவ்வளோ மேட்சாலும் வேஸ்ட்டு. நம்ம ஆடு சேர்க்கறனால ஏதோ வச்சுருக்கேன், ஆனால் பத்து தாய் இருபது ஆயிடு வச்சுருங்களா எங்கள் ஊரில் வச்சுருக்காங்க, கரெக்டாக கழிச்சிருவாங்க. பாருங்க ஓடு ஓடுறது. ஹே ஹா ஹா ஹா, இங்கே பாண்டி வீட்டில் கொடுத்தாங்க தண்ணி குடிக்க போனால் எந்த ஆடு குடிக்கிற மாட்டேன்ட்டான் விரட்டுறாங்க முட்டியா எல்லாத்தையும். பாரு, மைக்கில் வந்தால் மேயிறான் விஷாட்ட. கொழுப்பு குடி போச்சு, கொழுப்பு குடி போச்சு, எங்கே வர மண்டையும் முடியும் ஆலையும் பாரு, நல்லா நல்லா கொழுப்பு குடி போச்சு. சண்டை சண்டைக்கு வரடா, பாரு முட்டையா பாருங்க, நல்லா கொழுப்பு குடி போல். சண்டே நீ செஞ்சுட்டே அந்த கூடத்தோட. ஆ ஏ கோணிசே, நீ செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க? ஏய் ஆத்தன் தண்ணியை குடிக்கிறேன், தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா இல்லையா?
ஹோய், பழைய தண்ணி. ஆஹா, தண்ணி இல்லை, நல்ல வேலை. இந்த தண்ணி அதுக்கு தான் பொத்தி வச்சுருந்தேன். இந்த தண்ணி மோசமான தண்ணிங்க, ரொம்ப தான் இருக்குது. ஹோய், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் வராதீங்கன்றிருக்கல, வராதான்றல. ஹுய், ஹே வெள்ளச்சி மகளே, தண்ணி வரும், மோசமாக இருக்குது. ஏ கச்சா மகளே, ஹுய் து து அத்தே, ஓபிச்சு விட. ஏதே ஏதே, பயம் இருக்கல, பயம் இருக்கல. ஆ, பயம் இருக்கா? அப்போ இங்கே வரலாமா? வரக்கூடாது. இங்கே வா வா, நீ ஓடி 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 வா 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 வா, ஓடி ஓடி, நீ ஓடி 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 ஓடி, இப்படி கீழே விழுந்துடாதா, ஓடி ஓவியாங்கிட்டு மேய்ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க, நிறையா வளர்ந்துருச்சு. ஏகப்பட்ட கோர புல்லு நல்லா ஹைட்டாக படுத்துருச்சு, சாஞ்சிருச்சு கொஞ்சம் இந்த பக்கமெல்லாம். ஓடி பிடிச்சி வரீங்களா என்னடே? ஏய் ஏய், இது அவங்களுக்கு மெத்தையாக இருக்க, பஞ்சு மொத்தமாக இருக்க, கோர புல் மெத்தப்பில் போய் ஓடி பிடிச்சி வரேன். ஹா ஹா, ஓடி அந்தா இந்தா இந்தா, ஹா ஹா, ஏய் விழுந்துடாதே, விழுந்துடாத, பாரு ஓடத்தா போரு. ஹா ஏய், இப்படி ஒரு நாளைக்கு வரும், பா பா இந்தா 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 இந்தா, து து அதே அதே, வெள்ள மாட்டியா, விழுந்துடாரா. ஹா பாரு, நல்லா ஜாலியாக இருக்காங்க பயம் இல்லைங்க, பச்சையை பார்த்துட்டாங்க, அதான் அவ்வளவு ஜாலி இவங்களுக்கு. ரோஜே அத்தை 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 அத்தை, ஹா ஹா, விழுந்துறாங்க, கிணத்துக்குள்ள விழுந்துறாங்க. நம்ம பசங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது, நமக்கே சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு காலத்தில் இதே இடத்துல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே காஞ்சி கருப்பாடாக இருந்துச்சுங்க, மேட்சை கிடைக்காம அப்படியே இந்த முள்ளு மரத்துக்காக ஓடுவாங்க. இப்போ அந்த வாரம் அந்த பசியில் பார்த்தோன்னே ஓடுறாங்க, பச்சைக்கு ஒட்டோம் பச்சைக்கு ஒட்டோம் ஓட்டுறாங்க. ஆசை இருக்குது, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம், 1 வாரம் கிட்டே எந்த ஆடு மாடு வரல, மானு தான் வந்து அதிகமாக மேய்ஞ்சிக்கிருச்சு. இப்போ மானும் காணும், அதனால் நல்லா புல் பச்சை பசியில் வளர்ந்துச்சு. இங்கே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மிஞ்சி போனோம், நல்லா மிஞ்சினா ஹவுஸ் ஃபுல்லு தான். உய், இப்போ தான் கடத்துக்குள்ளே போக சொல்லுங்க. உய் பச்சா சட்டியா பச்சா, நம்ம கருவச்சி மாளுக்கு அப்படியே பள்ளம் பார்க்க ஆழம் பார்க்குற எங்கே நிற்கிறா. உய் ஏ யாத்து, ஒரு கல்லை எடுத்து தூக்கி போட்டால் தான் திருந்து வாங்க. இந்தா புடி புடி புடி, ஒரு என்ன ஓடுது, ஹா ஹா ஹா, பாருங்க இடு புல்லுக்குள்ளே விட்டுருக்கேன். எவனாவது குனிஞ்சு மேஞ்சாயெல்லாம், இதுக்கு பிறகு தாங்க வெள்ளாடு. நீ எம்புட்டு புல்லுக்குள்ளே விட்டாலும் மே புள்ளவா ராவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்கை பால் அப்படியே இந்த சோளத்துக்கு தான் நோங்குறா, இரும்பு சோளத்தை சேப்பு சோளத்தை அப்படியே அங்கே தான் சுற்றுறா வெள்ளாடு. இதனால தான் அதிகம் மேய்க்க முடியுது. எம்புட்டு பச்சைக்குள்ள காட்டினாலும் அது புத்தியாக காட்டி தாங்க இருக்கும், எனக்கு திருந்தாதுங்க. இதுவே செம்பிளானோ தலையை வளச்சிக்கிட்டே போகும், இந்த இப்படி சோளம் அந்த இதெல்லாம் பார்க்க பார்க்காது, அப்படியே எங்கேயும் தின்ட்டு அது பாட்டுக்கு எங்கிட்டும் போயிடும். இந்த பயவுள்ள இருக்கா இல்லை வெள்ளாட்டுங்கிறத நம்மளை கொண்டுடும். அதுக்கு தான் இந்தியா போன்ற நாடெல்லாம் மேய்ச்சலே நிலம் இல்லாத நாடு இல்லை, வெறும் 10,000-20,000 சுருண்டி அதுக்குள்ளேயே வச்சு சுருட்டிக்கிறாங்க, ஏன்னா வெள்ளம் போடி போயிட முடியும். இதே மற்ற கண்ட்ரிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு பண்ணையிலே இல்லாமல் சும்மா மேய்ச்சல் முறையில் யூரோப்பியன் கண்ட்ரிலாம் கிட்டத்தட்ட வெள்ளாடு ஒரு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 80-100 ஆடுலாம் வச்சுருக்காங்க, அதுவும் தாயாடு நான் சொல்கிறது. அது போக தலையிட்டு போகிறாலாம் தனியாக இருக்கும், ஏன்னா அதிகமாக நான் நெட்டில் பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கிட்ட மேட்ச் எல்லாம் எக்கச்சக்கா விவசாயம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது, சும்மா வீட்டு பக்கத்துலேயே சும்மா கொஞ்சம் போடுவாங்க. இங்கே அப்படியே கிடையாது, விவசாய நிலம் தான் அதிகம், ஆனால் ஆடு மாடு இங்கேயே அதிகம் தாங்க. அதிகமாக பரல் போட்டு அதிகமாக வீட்டு பண்ணையில் வச்சு நிறையா வளர்க்குறாங்க, மேய்ச்சல் நிலம் குறைஞ்ச வச்சு. ஏ பொறுமையாகடா, பொறுமையாவா, பொறுமையாவா, ஹா ஹா, இங்கேயும் போகாது புல், எங்கேயும் போகாது, ரெண்டு மேய்ங்க, இந்த புல் தான் அவங்களுக்கு தோது, மற்ற எங்கே நிற்க மாட்டாங்க. உடைய வாடா, நீ எங்கிட்ட போகிற சோளத்துக்கு போயிடற, பாரு அப்படியே சோளத்தை தான் பார்க்குறாங்களா, அப்படியே நண்டுக்கு ஸ்கை பாலுக்கு கண்டு உறுத்துது. போய்த்தீங்கன்னு, ஏய் நண்டே இந்த போகிற அவர், ஏய் நண்டே, உய் நடுத்தரு நண்டே, இந்த வரேன் 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 ரெண்டு பாயில. ஏ கருவச்சே, நீ செஞ்சுட்டியா? ஏய் ஆத்தே கூட எங்கிட்டலாம் போகக்கூடாது, அப்புறம் நம்ம இந்த ஏரியா பார்க்க வர முடியாது. திரும்ப அங்கிட்டு காலையில் ஃபுல்லாக காஞ்ச ஃபுல்லாக போட்டு கொண்டுட்டேன், நான் கூட எதிர்பார்க்கலக்கிட்டு வருவோம் முடியே, நான் அங்கிட்டே நிற்போன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, வந்ததுக்கு ஏதோ பச்சை புள்ள சாயந்தரம்லாம் நல்லா நின்று மேய்ச்சாங்க. கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் எங்கள் அங்கிட்டு, 2 to 3, 3:30 நல்லா மேய்ச்சிட்டேன், ஓவர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, இப்போ கொஞ்சம் லைட்டாக சாரா வந்துச்சு, அப்படி தான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 5 மணி நேரம் இங்கிட்டே சுற்றிட்டா நல்லாயிருக்கும், மணி 4:30 ஆகுது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லைனா நிற்க மாட்டாங்க, இப்போ ரெடியாக இருக்காங்க வீட்டு கிளம்ப. நம்ம கெடா பையன் அதை விட சீக்கிரமாக இருக்கேன், நன்றா நன்றா நன்றா. அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, பிடிக்காது எப்பயும் போல் லைக்கை போட்டு விட்ருங்க, ஓகேவா? இதே மாதிரி புதுவையில் பெரியவில் சந்திப்போமா உங்களுக்கு நண்பர்களே, ஓகேவா? பா 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 பா, ஏய் பால்வாடி பழுனே, அங்கிட்ட அங்கிட்டு போகிறேன், இப்போ தான் நான் போனேன், அட படுவாய் பாய் உள்ள.